வணக்கம் ஜெயமகன்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மல்டிடாக் என்னும் நிகழ்ச்சியில் இந்த டூப்ளிகேட் பர்ச்சேஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது டூப்ளிகேட் பர்ச்சேஸ் என்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது போன மாதம் ஒரு பில்லை ஏற்றிருப்போம், அல்லது நேற்று ஒரு பில்லை ஏற்றிருப்போம், திரும்ப அதே பில் நம்பர் இன்னைக்கு போய் நம்ம ஏற்றணும் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது. இது ரெஃபரன்ஸ்ல அங்கே சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்கும், அந்த இன்வாய்ஸ் நம்பர்ல போய் நம்ம அந்த இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏற்றிருந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த நம்பரை ஏற்ற முடியாது. அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ஒன் ஆஃப் த டிடிஎல். நம்ம சேனலில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜெயமகன்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். எப்படி லோட் பண்ணுறது? டெலிகுலரை வந்துட்டோம், வெர்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்னு இருக்கும், இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு புரியல அப்படின்னால் என் கேட்வேல இருக்கும், கேட்வேல இருந்துட்டு எஃப் டூவில் ப்ரெஸ் பண்ணுறோம். எஃப் டூவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் எஃப் ஃபோரை ப்ரெஸ் பண்ணுறோம். எஃப் ஃபோரை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோடு டிடிஎல் ஃபைல்ஸ் செட்டப்னு இருக்கும், இது எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா தான் அடுத்த இந்த ஆப்ஷன் அனேபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நோ இருந்தது அப்படின்னா நேராக அடுத்ததுக்கு போயிடும், இது லோட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே எஸ் கொடுத்துறோம். எஸ் கொடுத்தோடனே நம்ம இப்போ டிடிஎல்ல லோட் பண்ணோம். டிடிஎல்ல லோட் பண்ணோம்னா அதுக்கு என்ன சின்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஃபோல்டரில் இருக்குது, என்ன ஃபைல் நேம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேமோட பேர் என்ன, அது எந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே டி கோலனில் டைரெக்டாகவே என்ன அந்த ஃபைல் நேம் நேமை கொடுத்துட்றோம். டி கோலனுக்குள்ளார பிளாக் டூப்ளிகேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற இது இருக்குது. இதில் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாட் டிசிபி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதான் எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அது டிஎக்ஸா டிசிபியா அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லணும். அதுதான் முக்கியம். அதுக்கு இது எல்லாத்த விட மேலே என்ன அப்படின்னா, இந்த டிடிஎல் ஃபைல் எப்போதும் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு பேக்கப் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்கும். இதில் எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நமக்கு சேஃப் அப்படின்னா, இந்த டிடிஎல் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது தான் சேஃபானது. ஓகேவா? இப்போ இந்த டிடிஎல் லோட் பண்ணிட்டோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. எஸ்கே பிடிச்சி வெளில வரும். வந்தோடனே இந்த இடத்துல வந்துடும். இப்போ போய் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் போகிறோம். இப்போ போய் நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ போய் அந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா, டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ் நம்பர், ப்ளீஸ் செக் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு வருது. அதாவது பர்ச்சேஸில் இந்த டூல் எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அப்படிங்கிற இன்வாய்ஸ்குள்ளார தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸுக்கு நம்ம இது மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது. போன மாதம் என்ன என்ட்ரி போட்டோம், திரும்பவும் அதே இது இந்த மாதம் போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ இப்போ இந்த சப்ளை இன்வாய்ஸ் நம்பரை 15 அப்படின்னு கொடுத்தா எடுத்துக்காது. இப்போ போய் 16 கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ இது ஒரு என்ட்ரி போட போகிறோம். இல்லை, பர்ச்சேஸ்க்கு ஒரு என்ட்ரி. இப்போ என்ன இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம், 16 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? திரும்ப போய் 16 அப்படின்னு கொடுத்தோம்னா எடுத்துக்காது. டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ் நம்பர், ப்ளீஸ் செக் இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? இதுக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது. இந்த டூலை யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு இந்த டேலியில் உள்ள டிஃபால்ட் டூ ஃபங்க்ஷனை தவிர, இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா டூல் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள்ட்ட ஒர்க்லோடை குறைக்கும், எரரை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டூலே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இல்லாட்டி நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட பார்ட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த பர்ச்சேஸ் பில்லையும் கொடுங்க, போன மாதம் ஒரிஜினலை கொடுத்துருப்பாங்க, இந்த மாதம் டூப்ளிகேட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், போன மாதத்தில் இந்த ஒரிஜினல் ஏற்றி நம்ம முடிச்சிருந்துருப்போம். இந்த மாதிரி டூப்ளிகேட் அப்படிங்கிறத நம்ம கண்டிக்காமல் போட்டிருப்போம். ஆனால் இன்வாய்ஸ் நம்பர் அடிக்கும்போது ஃபுல்லாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து எரரை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெயம் அக்கௌண்ட்ஸ் யூடியூப் சேனலை தவறாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?